Dear children, welcome to our channel Grammar and Hands. In the video, ஏழாம் வகுப்பு அறிவியல் மூன்றாம் பருவத்தில் முதல் பாடமான ஒளியியல் பாடத்திற்குரிய மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை டிஸ்கஸ் பண்ணலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்தது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ஒளியானது எப்பொழுதும் டேஷ் செல்லும் இந்த பண்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஒளியானது எப்போதும் நேர்கோட்டில் செல்லும் இந்த பண்பு ஒளியின் நேர்கோட்டு பண்பு என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லணும். ஒளி வந்து நேர்கோட்டில் தான் வந்து பயணிக்கும். அந்த பண்புக்கு பேர் ஒளியின் நேர்கோட்டு பண்பு. இதுக்குரிய கரெக்டான ரெண்டு ஆப்ஷன் வந்து இவங்க கொடுத்துக்கிற ஃபோர் சாய்ஸஸ்ல இல்ல. அதனால நீங்க தனியா எதிரொலிக்கிறது ஒளி என்பது ஒரு வகை டேஷ் அப்படின்னு ஒளியாற்றல் ஒளியாற்றல் வெப்பாற்றல் மின்னாற்றல் இயக்காற்றல் வேதியாற்றல் காற்றாற்றல் இந்த மாதிரி நிறைய ஆற்றல் இருக்குது. அது மாதிரி ஒளியும் ஒரு வகையான ஆற்றல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நம்மளுடைய பிம்பத்தை வந்து பளபளப்பான பரப்புல கண்ணாடியில பாக்குறோம். ஒரு புதுசா இருக்கிற ஒரு எவர் சில்வர் பாத்திரத்துல எல்லாம் கூட முகம் தெரியும். ஆனா மரமேஜ் மர உடன் டேபிள் இருக்கு இல்லையா, மர டேபிள்ல வந்து நம்மளால பார்க்க முடியறது இல்ல. இதுக்கு என்ன ரீசன் சொல்லி ஒரு ஃபோர் ரீசன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இதுக்கான காரணம் கரெக்டான பாத்தீங்கன்னா, இதுல நம்ம ஏன் வந்து நல்லா தெரியுதுன்னு ஒழுங்கான எதிரொலிப்பு நடக்கிறதுனால பளபளப்பான பரப்புல நடக்கிறதுனால பார்க்க முடியுது. ஆனா ஒழுங்கற்ற எதிரொலிப்பு மரமேஜையில் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு நடக்கிறதுனால அந்த மர மேஜை இருக்கிறத தான் பார்க்க முடியுமே தவிர அதுல நம்மளோட பிம்பத்தை போய் பார்க்க முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் க்வெஸ்சன் சில்ட்ரன், பின்வருவனவற்றில் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள்? கண்ணாடி, நீ, மரம், மேகனா, ஒளி ஊடுருவி போறது வந்து கண்ணாடி வழியா. ஒளியானது டேஷ் எதிரொலிப்பு அடைகிறதுன்னு சொல்லும் போது த்ரீ ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒளி எதிரொலிக்கும் பரப்பை அடையும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பரப்பை வந்து இங்க அடையும் போதே வருது, இதுக்கு பக்கத்துல அணுகும் போதே வருது, எதிரொலிக்கும் பரப்பின் வழியே இப்படி போயிடுச்சுன்னு சொன்னோம்னா எதிரொலிக்குது அப்படி எல்லாம் கிடையாது. எதிரொலிக்கும் பரப்பின் மேல் பட்டு விலகி செல்லும் போதுதான் எதிரொலிப்படுகிறது. அப்ப இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன்ஸ் இல்லாததுனால ஆன்சர் மேற்கூறிய எதுவும் இல்லைன்னு எழுதிருங்க. கீழ்காணும் எந்த பொருள் வந்து ஒளியை நன்கு எதிரொலிக்கணும்? சமதள ஆடிதான் வந்து நன்கு. பிளாஸ்டிக் தட்டு சுவர் காகிதம் எல்லாம் எதிரொலிக்காது, சமதள ஆடிதான் நன்கு எதிரொலிக்கிறது. நெக்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் கொடுத்துக்காங்க, சிவராஜன் அப்படிங்கிற ஒரு பையன் என்ன பண்றான்னா, சப்போஸ் சூரியன் இங்க இருக்குன்னு சொல்லி சொல்லும் பொழுது காலையில வந்து ஒரு மீட்டர் நீளமுள்ள ஒரு ஸ்கேல நட்டு வச்சிடறான். சரியா, அப்ப சூரியன் இந்த பக்கம் இருந்ததுன்னு சொன்னா இதோட நிழல் வந்து இந்த பக்கம் விழுகும், அது வேற விஷயம். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டேன்னா, காலையில இந்த மாதிரி நட்டு வச்சிடறான், அப்போ நிழல் வந்து எப்படி தெரியும்னு கேட்டேன்னா, ஆக்சுவலா இருக்கிறத விட பெருசா தெரியும். நண்பகல்ல எப்படி தெரியும் கேக்குறாங்க. அப்ப நண்பகல்ல குச்சி அதே இடத்துலதான் இருக்கு, ஆனா சூரியன் வந்து அதுக்கு நேர் மேல வந்துருது. எப்பவுமே வந்து நண்பகல்ல வந்து அந்த ஒளி வந்து என்ன ஆகுனா இதுக்குள்ளேயே விழுந்துரும். அப்ப காலையில தெரிஞ்ச நிழலை விட இது வந்து எப்படி இருக்கும், சிறியதாகத்தான் இருக்கும். அப்ப காலையில் தோன்றிய நிழலை விட குறைவான நீளம் கொண்டதாகத்தான் ஒளி ஏற்படுகிறது. ஊசி துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது. உங்களோட புக்ல வந்து ஊசி துளை கேமரா அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்ப இங்க மரம் இருக்குன்னா இங்க தலைகீழா தானே தெரியுது. ஏன்னு கேட்டேன்னா, அதை வந்து ஒளியானது நேர்கோட்டுல செல்லுது. அப்ப முன்ன அந்த பண்பின் காரணமாக ஒளியானது நேர்கோட்டில் செல்லும் அப்படிங்கிற பண்பின் காரணமாகத்தான் அது தலைகீழாக தெரிகிறது. எந்த கூற்று நிழல் நிழல் எப்ப உருவாகும் கேட்டீங்கன்னா, ஒரு நிழல் உருவாகணும்னா ஒரு ஒளி மூலம் வேணும். ஒளி மூலம்னா ஒளியை தரக்கூடிய ஒரு பொருள் வேணும். இன்னொன்னு, அந்த ஒளி செல்லும் பாதையில ஒரு தடை வேணும். அது எந்த தடை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்ப நம்ம நிக்கிறோம்னா சூரிய ஒளி பூமி மேல விழுக பார்க்கும், நம்ம போய் அங்க நிக்கிறோம். அப்ப நம்ம மேல படும்பொழுது நம்மளோட நிழல் தெரியுது. ஒரு மரம் இருந்தா அந்த மரம் வந்து ஒளி ஊடுருவா பொருள், நம்மளும் ஒளி ஊடுருவா பொருள். அப்ப அந்த ஒளியினுடைய பாதையில வந்து ஒரு ஒளி ஊடுருவா பொருள் இருக்கும் பொழுது நிழல் ஏற்படுகிறது. அந்த சூரிய ஒளி எப்படி வந்து நேர்கோட்டுல வரும்? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த மாதிரி சூரியன் இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு சூரியன் வேண்டாம், ஏதோ ஒரு ஒளி மூலம் இருக்கு, இதுவாட்டி இப்படி நேர்கோட்டுல வந்துகிட்டே இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து எதையாவது ஒண்ணு வச்சிடறோம்னு வச்சுக்கோங்க, வச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா இதோட நிழல் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல விழுந்துரும். அப்ப இந்த நேர்கோட்டில் செல்கிறது, அதனுடைய பாதையில வந்து ஒரு ஒளி ஊடுருவா பொருள் வைக்கும் பொழுது அதனுடைய நிழல் உருவாகிறது. அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ரைட். ஆ மற்றும் ஆ கோடிட்டிடங்களை நிரப்புக. ஒரு சமதள ஆடியானது உருவாக்கும் பிம்பம் நேரான மாய பிம்பம். சமதள ஆடியில் வந்து நேரான பிம்பம் தான் உருவாகும். டேஷ் எதிரொலிப்பானது பொருள்களை காண முடிகிறது. அப்ப ஒளி வந்து எதிரொலிக்கிறது இல்லையா, ஒளி வந்து ஒரு பொருள் மீது பட்டு எதிரொலிப்பதன் மூலமாக தான் வந்து அந்த பொருள்களை எல்லாம் நம்ம காண முடியல, இருட்டுல பார்க்க முடியல. ஏன்னா ஒளி படல, அதனால எதிரொலிப்பு நடக்கல, அதனால இருட்டுல பொருள்கள் தெரியல. ஒளிக்கதிர்கள் பளபளப்பான பரப்பின் மீது விழும்பொழுது அவை ஒழுங்கான எதிரொலிப்பு ஏற்படுகிறது.
ஒளியானது ரெண்டு விதமா இருக்கு. ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்புன்னு ரெண்டு இருக்கு. ஒளி வந்து சமதளமான பரப்பின் மீது படும்பொழுது இங்க பாத்தீங்கன்னா ஒழுங்கான எதிரொலிப்பு, அதாவது வளவளப்பான பரப்பின் மீது படும்போது அழக ஒரே குறவியா பட்டு ஒரே மாதிரி எதிரொலிப்பு ஏற்படுகிறது. இது வந்து சொரசொரப்பான பணப்புல ஒழுங்க ஒளி வந்து படுறதெல்லாம் விழுது, ஆனா எதிரொலிப்பு கதிர்கள் வந்து எல்லா பக்கத்திலயும் சிதறடிக்கப்படுகிறது. இதுல இன்னும் நல்லா காமிச்சிருக்காங்க. அப்ப ஒளி வந்து வளவளப்பான பரப்பின் மீது படும்போது ஒழுங்கான எதிரொலிப்பு, சொரசொரப்பான பரப்பின் மீது படும்போது ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அடையும். இதுக்கு விடை ஒழுங்கான எதிரொலிப்பு. சூரிய ஒளியானது பல வண்ணங்களாலானது. சூரிய ஒளியை பார்த்தா வெள்ளொளியா தான் இருக்கும், ஆனா அதுக்குள்ள பல வண்ணங்கள் அடங்கி இருக்கு. ஒரு வெள்ளொளியானது ஏழு வண்ணங்களாக பிரிகடைகின்ற நிகழ்ச்சிக்கு நிறப்பிரிவு என்று பெயர். இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு முப்பட்டம், கண்ணாடி முப்பட்டம் சந்திரனிலிருந்து ஒளிக்கதிர்களை பெற்று பிரதிபலிக்க செய்கிறது. அப்ப சந்திரன் நிலாவுக்கு சுயமான ஒளி கிடையாது, அது சூரியனிலிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு அதை பிரதிபலிப்பதன் மூலமாக தான் நம்ம வந்து நம்மளுக்கு இரவுல வெளிச்சம் தெரியுது. முப்பட்டகத்தை பயன்படுத்தி சூரிய ஒளியில் அடங்கியுள்ள வண்ணங்களை பிரிக்கலாம். நம்ம பார்த்தோம்லையா, இப்ப தான் கண்ணாடி முப்பட்டகம் இருக்கு இல்லையா, நம்ம சூரிய ஒளியினுடைய பாதையில விழும்போது அது வெளியே வர வந்து ஏழு வண்ணங்கள் தெரியும். சொரசொரப்பான பரப்பின் மேல் இது நம்ம ஏற்கனவே பட்டோம். ஒழுங்கற்ற எதிரொலிப்பு நடைபெறுகிறது. இப்ப சரியா தவறா தவறினில் திருத்துகன் கேட்டிருக்காங்க இல்லையா. இப்ப நம்ம ஆடியின் முன் நிற்கும் போது, நம்ம கண்ணாடியில் நிற்கும் போது நம்ம வலக்கையின் பிம்பமும் இடக்கையின் பிம்பமும் ஒரே மாதிரியாக தோற்றமளிக்கின்றன சொல்றாங்க, தவறு. நம்ம வந்து ஆடியின் முன் நிற்கும் போது வலக்கையின் பிம்பமும் இடக்கையின் பிம்பமும் எப்படி தெரிகிறது, இடவளமாக ஒரே மாதிரியாக அடிச்சுட்டு இடவளமாக தோற்றமளிக்கின்றன நிலவரம். நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன், சூரிய ஒளியானது நீர் துளிகளின் மூலம் நிறப்பிரிகை அடைந்து வானவில் தோன்றுகிறது. இது பாத்தீங்கன்னா இது அதே மாதிரிதான். இப்ப சூரிய ஒளி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து இப்ப சூரியனிலிருந்து போவருது, இது வந்து இடையில வந்து என்ன பண்ணுதுன்னா வானம் வளிமண்டலத்தை கரைஞ்சு வருது. வளிமண்டலத்துல நிறைய துகள்கள் மட்டுமல்லாம சின்ன சின்ன நீர் துளிகள்லாம் இருக்கும். இந்த ஒவ்வொரு நீர் துளி என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு ஆடி மாதிரி செயல்படும். செயல்பட்டு இந்த சூரிய ஒளியை படும்பொழுது இதை பட்டுப்பட்டு பிரதிபலிப்பதன் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா வந்து வானவில் தோன்றுகிறது. சரி இல்லையா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சமதள அடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் அடைகிறது, எனவே பெரிஸ்கோப்பில் தோன்றும் பிம்பமும் இடவள மாற்றம் அடைகிறதுன்னு கொடுத்துக்கிறாங்க. சமதள அடி இடவளமா தெரியும், பெரிஸ்கோப்லயும் இடவளமா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது வந்து நீங்க இல்ல சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து பெரிஸ்கோப் அப்படிங்கிறது என்னத்துக்கு பயன்படுதுன்னா வந்து நீர்மூழ்கி கப்பல்ல வந்து பயன்படுது. அப்ப நம்மளுக்கு தெரியும் நீர்மூழ்கி கப்பல்னா வந்து கடலுக்கடியில நீருக்குள்ள வந்து மூழ்கிதான் வந்து போகும், நீர்மூழ்கி கப்பல் உள்ள இருக்கும். அப்ப நீர் மட்டத்துக்கு மேல என்ன நடக்குதுன்னு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுறதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிஸ்கோப். இந்த பெரிஸ்கோப்ல இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஐலென்ஸ், கண்ண அதாவது இது ஆப்ஜெக்ட் லென்ஸ், பொருள் அருகு லென்ஸ், இந்த பக்கம் வந்து வேற வேற கப்பல்கள் வரலாம், வேற என்ன வேணாலும் வரலாம், ஒரு பெரிய விலங்கு வரலாம், ஒரு பாறை இருக்கலாம். அப்ப இதுல இருந்து வர ஒளி வந்து இதுல பட்டு இந்த இடத்துல இந்த என்னன்னு கேட்டேன்னா கண்ணருகு லென்ஸ் இதுல வந்து உட்கார்ந்துருக்கிறவங்க பாக்குறாங்க. அப்ப ஏன் இது வந்து பொருளர்கள் இருந்துச்சு, இது கண்ணர்கள் இருந்துச்சு. இப்ப இங்க பாயிண்ட் வேணாம், இங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க ஒரு சமதலாடி வச்சிருப்பாங்க, இங்க ஒரு சமதலாடி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த சமதலாடியில வந்து படும்பொழுது இடவள மாற்றம் அடையும். அதே இது வந்து இதுல பட்டு எதிரொலிச்சு இங்க பட்டுதான் கண்ணுக்கு போகுது, இங்க பட்டுதான் கண்ணுக்கு போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா இதுல ஏற்பட்ட இடவள மாற்றம் இதுல சரி செய்யப்படுகிறது. அப்ப பெரிஸ்கோப்ல இடவள மாற்றம் தெரியுதுன்னு சொன்னது வந்து நம்ம என்ன சொல்லணும், தவறுன்னு சொல்லிட்டு சமதலாடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் அடைகிறது, ஆனால் பெரிஸ்கோப் மூலம் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் அடைவது இல்லை அப்படின்னு சொல்லி போடணும். சூரிய ஒளியை கோள்கள் எதிரொலிப்பதன் காரணமாக அதனை காண முடிகிறது, உண்மை ரைட்டு. சூரியனுக்கு சுயமாக ஒளி வீசும் தன்மை உண்டு. சூரிய ஒளி வந்து அதை சுத்தி இருக்கிற கோள்கள் மீது படும்பொழுது அந்த கோள்கள் அந்த ஒளியை வாங்கி பிரதிபலிப்பதன் மூலமாக தான் அது ஒளி காண முடியும், நம்மளால பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க. சரி. அண்ட் யுவர் ஃபிஃப்த் க்வெஸ்சன், புத்தகத்தின் மேற்பரப்பு ஒளியை எதிரொலிப்பதால் புத்தகத்தை நாம் காண முடிகிறது. சரிதான், புத்தகம் இப்ப இந்த ரூம்ல புக் இருக்குன்னா நம்ம எப்படி பார்க்க முடியும்னா ஜன்னல் வழியா வந்து வெளிச்சம் வருது, அந்த ஒளி வருகிறது, அந்த ஒளியை இது மேல பட்டு இது எதிரொலிக்குது, அதனாலதான் பார்க்க முடிகிறது. அதனால இது சரி. சிக்ஸ்த் ஒன், ஊசித்தலை கேமராவில் தோன்றும் பிம்பம் நேர்மாறு பிம்பம் பாதமலைய தலையில தெரியுதுன்னு சரி போட்டலாம். ஊசித்தலை கேமராவில் தோன்றும் பிம்பத்தின் நிலவும் பொருளின் நிலவும் சமம் கொடுத்துக்கிறாங்க, தவறு போட்டு சமம் அல்ல. ஏன்னா நம்ம வந்து பெரிய மரம் சின்ன பிம்பமா தெரிஞ்சது இல்லையா. நெக்ஸ்ட், சமதள அடியில் தோன்றும் பிம்பம் தலைகீழ் மாற்றம் அடைகிறது, தவறு. சமதள அடியில தலைகீழாலும் தெரிய மாட்டோம், எப்படி தெரியும், இடதுகை வலதுகை மாதிரி, வலதுகை வலது இடதுகை மாதிரி தெரியும். அப்ப இடவள மாற்றம் அடைகிறதுன்னு எழுதணும். சமதள அடி ஒளி உருவாத ஒரு பொருளாகும். சரிதான், சமதள அடியில ஒளி ஊடுருவி போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளால எப்படி நம்மளோட பிம்பத்தை பார்க்க முடியாது, ஒளியை வந்து பட்டு பிற
நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு பூச்சு பூசியிருப்பாங்க, அது வந்து ஒளியை வந்து ஊடி பிப்சல்ல அனுமதிக்காது, அதனால எதிரொலிக்குது. எதிரொலிக்கிறதன் மூலமாக தான் நம்ம நம்மளோட பிம்பத்தை வந்து பார்க்க முடியுது. 10, ஒரு பொருளில் நிழல் பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் அமையும் தவறு போட்டுக்கோங்க. ஒரு பொருளின் நிழல் எப்பொழுதும் ஒளி மூலம் இருக்கும் திசைக்கு எதிர் திசையிலேயே அமையும். அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் ஒன், நம்மை சுற்றி இருக்கும் பொருள்களை ஒளியின் ஒழுங்கான எதிரொலிப்பின் மூலமே காண்கிறோம். தவறு போட்டு நம்ம சுற்றி எண்ணற்ற பொருள்கள் இருக்குது, அது ஒளியினுடைய ஒழுங்கற்ற எதிரொலிப்பின் மூலமாக தான் நம்ம காண முடிகிறது. ஒரு வெள்ளொளியானது முப்பட்டகத்தின் வெளியே செல்லும் போது அது 7 வண்ணங்களாக பிரிகடைகிறது. சரி, இதை நம்ம 2-3 தடவை பார்த்துட்டோம். பொறுத்துக்க பாருங்க. பொறுத்துக்க. ஃபர்ஸ்ட் ஒன், நேர்கோட்டு பண்பு. ஒளியின் நேர்கோட்டு பண்பு எங்க பயன்படுகிறதுனா ஊசித்துளை கேமராவினுடைய செயல்பாடு தத்துவம் ஒளியின் நேர்கோட்டு பண்பை அடிப்படையாக கொண்டது. சமதள ஆடி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா பெரிஸ்கோப்ல பயன்படுகிறது. மின்மினி பூச்சி ஒளிரும் பொருள். மின்மினி பூச்சி ஒளியை உண்டாக்கும் இல்லையா. நிலா, நிலா வந்து ஒளிரா பொருள். நிலாவுக்கு சுயமான ஒளி கிடையாது, அகன்ற ஒளி மூலம். 5th, புறநிழல் ஒழுங்கான எதிரொலிப்பு. 6th, பளவளப்பான பரப்புகள்ல ஒழுங்கான எதிரொலிப்பு நடக்கும். சூரியன் அப்படிங்கிறது முதன்மை ஒளி மூலம், ஒளியை தரக்கூடிய ஒளி மூலங்கள்லயே மிக முதன்மையானது சூரியன். 7 வண்ணங்கள் நிறப்பட்டை, ஒரு அதாவது நிறப்பிரிகையின் மூலமாக ஒரு நிறப்பட்டையை உருவாக்குகின்றன. பொறுத்துக்கு ஆன்சர் 7, 4, 2, 1, 8, 3, 5 மற்றும் 6. தேங்க்யூ.